வணக்கம், கனிமொழி தொடர்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கீரை. இதுதான் மாடி தோட்டத்தில் செஞ்சால் முதல் முதல் அறுவடை. முதல் அறுவடை எப்போதுமே ஸ்பெஷல் தான். அதிலும் கீரைகள்லாம் நல்லா சரியான வளர்ச்சியில் வளர்ந்து வந்தது. அப்புறம் ஓகே, நாமளும் மாடி தோட்டத்தில் ஏதாச்சும் விளைய வச்சுக்கலாங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துச்சு. அந்த வகையில் கீரை எப்போதுமே ஸ்பெஷல் தான். இதெல்லாம் தோட்டத்தில் செஞ்ச சில கீரை அறுவடைகள். எப்போதுமே வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கீரைகள் தான். தக்காளியை பொறுத்தவரை மாடித்தோட்டம் தொடங்கினதுலேருந்து ஒரு 3 மாதம் கழித்து அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து இதுவரை எங்கள் தேவைக்கு மேலேயே கிடச்சிருக்கு. இந்த 9 மாத காலத்தில் ஏதாச்சும் ஒரு பயிர் நல்லா சக்ஸஸாக வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தக்காளி தான். மாடித்தோட்டத்தில் விளையிற தக்காளிக்கோட புளிப்பு சுவையே தனி தான். தக்காளி சட்னிக்கு மற்ற தக்காளி 6 தக்காளி போட்டால் இது 3-4 போட்டால் போதும். அந்தளவுக்கு புளிப்பு சுவை இருந்திருக்கு. பச்சை மிளகாவை நாங்கள் மொத்தமாக அறுவடை செஞ்சதில்லை, இந்த வீடியோக்காக தான் மொத்தமாக அறுவடை பண்ணோம். மாடித்தோட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி பொதுவாக வாரத்துக்கு ஒரு நாள் மொத்தமாக காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது தான். அப்படி மிளகாலாம் வாங்கிட்டு வந்தோம்னா வார கடைசியில் எப்படியாவது சிவப்பு மிளகாவாக தான் இருக்கும் கொஞ்சம். அந்த வகையில் தேவைப்படும்போது ஒரு 4-5 பறிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணுற அந்த கம்ஃபர்டபிலிட்டியே தனி தான். இது பீட்ரூட்டு. பீட்ரூட்டு 15-9 பேக்கில் போட்டிருந்தோம். இன்னும் ஒன்று பறிக்கலாம் பெருசா. இது பறிச்சுட்டா? ஆ, மேலே தான் இருக்குண்ணா. மூணு பீட்ரூட் எங்களுக்கு போதுமானது. மீதி உள்ள தான் அடுத்த வாரம் அறுவடை பண்ணிக்கலாம். தக்காளிக்கு அடுத்தா நல்லா அறுவடை எடுத்ததுன்னா காராமணி தான். விட்டுலாமா? ரெண்டியா விதைக்க? விதைக்கு ரெடியாக தான் பார்ப்போம். கீரை தான் காஞ்சி கீரை வந்துருச்சு இல்லையா? அது
அடுத்து முள்ளங்கி. முள்ளங்கியை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா அதோடய சாஃப்ட்னஸ் தான். நம்ம கடையில் வாங்குகிற முள்ளங்கிக்கும் வீட்டிலே விளைவிக்கிற முள்ளங்கிக்கும் அப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது. நல்லா விளைச்சல் வந்துருக்கு. எல்லா தாட்டியும் சுத்தப்பாவும் வர்றது எங்களுக்கு முள்ளங்கி மட்டும் தான் நல்லா வரும். தக்காளி கூட நல்லா தான் வளரும். இது செடியை வர இதுவும் காராமணி போலவே நமக்கு நல்லா விளைச்சல் கொடுக்கும். ரெண்டுமே அஸ்வினி பூச்சிலேருந்து கொண்டு தற்காத்து வந்துட்டோம்னா அப்புறம் நல்லா அறுவடை எடுத்துகிட்ருக்கலாம். இது கோசு சும்மா விளைச்சல் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக்கில் போட்டிருந்தோம். ரெண்டு கோசு அறுவடை எடுத்தோம். இது பீக்கங்க. கொடி காய்கறிகள் பொறுத்த மட்டுமே நாங்கள் அறுவடை கம்மி தான். எப்போதுமே ஒரு மூணு நாள் காய் மட்டும்தான் காய்க்கும், அப்புறம் கொடி அப்படியே காஞ்சி போயிடும். புடலங்காவும் சரி, புடலங்காவில் நிறையா புழு வந்துருந்து, ஆனால் பீர்க்கங்கா மேக்ஸிமம் அப்படி தான் ஒரு மூணு காய் வரும், அப்படியே காஞ்சிரும். அதை கொஞ்சம் சரி செஞ்சு அடுத்த சீசனில் நல்லா எடுக்கணும். வெண்டைக்காவை பொறுத்த மட்டும் குறைஞ்சது ஒரு 10 செடியாச்சும் வைக்கணும், அப்போ தான் வீட்டு தேவைக்கான காய் கிடைக்கும். இதில் இன்னொரு டாஸ்க்கு கரெக்டாக விளைச்சல் பார்த்து எடுக்கிறது, முத்த விடாமல் அறுவடை எடுக்கிறது. நாங்கள் பாதியும் முத்த விட்டுருவோம், அப்புறம் தான் பறிப்போம். வர்க்க சீசனில் கரெக்டாக பார்த்துட்டு அதை அறுவடை செய்யணும், அதை பழகிக்கணும். மிதிப்பாகல் பாகக்காய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் அது திகட்டுற அளவுக்கு இந்த வாட்டி சாப்பிட்டாச்சு. வாரத்தில் ஒரு நாள் பாகக்காய் குழம்புனா அடுத்த வாரம் பாகக்காய் கூட்டு. இதோட நம்ம அறுவடை வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.